என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? தக்காளி பழ மாட்டு இருந்தியம்மா, உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துறது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கே பயமா இருக்க மாப்பிள. மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொக எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ள கல்யாண பத்திரிக்கை கிடைக்காதீங்க மாப்பிள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தான். ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாப்பிள. பலபலான்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அம்மாவாசை அன்னைக்கு இருட்டாகிருது இல்லையா, அது மாதிரி தான் இது. இவ்வளவு கல்யாணம் பண்ணி வெள்ள பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ள பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது மாப்பிள. மாப்பிள ஈஸ்வர் எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? ஒரு லிட்டரா, ரெண்டு லிட்டரா, பத்து லிட்டரா சொல்லுங்க, தரேன். உடம்புல ஓடுதே ரத்தம், அந்த ஒரு செட்டு கூட கொடுக்க தயாரா இருக்க. என்ன ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க்யூ. வாழ்க்கை எப்பளம் போல் நொறுக்குகிறதா? வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறதா? என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். வாருங்கள் வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேலைக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்ச கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000 ஒருவன். இந்த சிரிப்ப நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னா கன்ஃபார்ம் பண்ணிருப்பனடா. அவன தொட்ட நீ கெட்ட, அதே மென்டல். இன்னைக்கு நீ பண்டல்டா.
மவனே, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல, சவதாரம்டா. நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவன் உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலியை பறிச்சிடாது? உசுறு போறாதான தாலி பறி போகும். உசுற மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. வாடா வாடா, இங்க பாருங்க ப்ளீஸ், ஒன் மினிட். ஒரு நிமிஷத்துல ஒரு மனசு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டே, ஒரு நிமிஷம் தர்றேன். என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க, நீங்க காலை விட்டுங்க, கையை விட்டுங்க. ஆனா காலம் பூரா நீங்க சோறு போடணும். முதல்ல உன்ன கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ, நீ வேற ஒரு ஆம்பளையை பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீறாம விடவே மாட்டேன். இவன் மாப்பிள்ளை இல்ல, இவன் ஒரு விதவை. ஆட்டோ மடக்குடா. ஏய் நிறுத்தி ஆட்டோவ. ஹாய் பேட் பாய். சட்டப்படி ஆட்டோல மூணு பேர் தான் போக முடியும். இப்படி ஒரே நேரத்துல எல்லாரும் வந்தா எப்படி? பாட் பாட்மா. ஏயா, எங்க தலைவர் கடத்திட்டாங்க, நாங்களே சைக்கிள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதை மீறி நீ ஆட்டோ ஓட்டுற. ஏன்பா, உங்க தலைவியை நானும் ஆட்டோவில் கிடத்துனேன், நம்ம கிட்டயே ரவு சொல்றிய. இனி வாயால பேசி பிரயோஜனம் இல்ல. ஏய் ஐயோ, தலைவர் போட்டோ. நான் நிரந்தர ஆட்டோக்காரன், என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. டைலாக் ராங்கா இருக்கு. ஏய் போட்டோ கட்டுறா. அடிமேல் அடி விழுகிறதா? வேதனையும் சோதனையும் கைகுலுக்கிக் கொள்கிறது. கவலைப்படாதே, உன் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். கையை நீட்டு. கையெல்லாம் தூக்க முடியாது, வேணா எடுத்து பாத்துக்க. போன ஜென்மத்தில் நீங்க சுவாக முனிவரா இருந்திருக்கீங்க. ஓ, போன ஜென்மத்தில் நான் முனிவரா? ஆமா, உங்களுக்கு எதிரியா சடுகுடு சாமியார் இருந்திருக்காரு. என்னது புடுபுடு சாமியாரா? சடுகுடு சாமியார். அந்த ஜென்மத்தில் நீங்க அவர் துண்டால் அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கீங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த ஜென்மத்தில் சிவசிவ ஈஸ்வரர் அவதாரம் எடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கார். போன ஜென்மத்தில் நீ அவர் துண்டால் அடிச்சு போது அவரால் இந்த துண்டை புடுங்க முடியல. இந்த ஜென்மத்தில் உன்னை ஒரே புடுங்க புடிங்கிடுவாரு. அவர் என்ன பெரிய புடி அவதாரமா? அப்படிலாம் அனாவசியமா பேசக்கூடாது. அப்படிதான் பேசுங்க, புடிங்கிற மரியாதை. அவர் கடவுள் மாதிரி போதனையெல்லாம் கொடுப்பாரு. நீதான் பொறுத்துக்கணும். எப்பவும் போல கோவப்பட்ட அவரை தொட்ட, நீ கெட்ட. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி தொடுவேன்? ஆமா, அந்த அவதாரத்தை நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பா தான் இருப்பான். ஆமா, நம்ம நாட்டுல 99 பேர் கருப்பா தான் இருக்கானுங்க. எவனோ எப்படியோ சிகப்பா பிறந்துறான், அவனுக்கு கொடுக்கற தொல்லை தாங்க முடியல. அடுத்தது, எவன் ஒன்னு உரிமையோட மகனேன்னு கூப்பிடுறானோ அவனே அவதாரம். ஆமா, அந்த அவதாரம் இப்ப எங்க இருக்கு? இங்க இருந்து சரியா 210 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அழகிய கிராமம் இருக்கு. அங்க அந்த அவதாரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓஹோ, நிச்சயார்த்தம் முடிஞ்சதுல? எதுக்கு சாப்பிடணுமே, பசிக்குத? ஏண்டா, நானே மாப்பிள்ள வந்து காத்துக்கிட்டு இருக்கேன், உன் வாய்க்கு சாப்பிட முக்கியமா? போடா. இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கலாம். என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திருக்கலாம். அந்த ஜோசிகாரன் வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே, என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது, என்ன பாக்குறது? இதுதான் அந்த அவதாரமா? ஆட்டோ வருமா? நடந்து போ. நான் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளிண்டனா? இல்ல, பல் கிளிண்டன். என்னது பல் கிளிண்டன் பண்றவனா? என்ன கிராமத்தான் கருப்பார்க்கன் பத்தியா? ஈஸ்வரன் பரம்பரை அழிச்சிருவா? ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பா தான் இருப்பான். ஓ, ஆட்டோ வருமா வராதா? ஆட்டோ வெயிட்டிங். மகனே, ஆட்டோ வருமா வராதா? எவன் ஒன்று உரிமையோட மகனேங்கிறானோ அவனே அவதாரம். அவதாரம் அவதாரம் அவருங்கள். கொஞ்சம் கையெடுங்க, கையெடுங்க. இதை பிடுங்குறது கஷ்டப்பட்டீங்களே, பாத்தீங்களா? ஒரே புடுங்க பிடிக்கிட்டேன். ஒரே புடுங்க பிடிங்கிடும். இதுதான் அவதாரமா?
அவதாரம், இனிமே ஆட்டோ வராது. அதான் ஒரே புடுங்க புடுங்கிட்டீங்களே. நான் கலெக்டர் விட்டு போனோம். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும்? வேற ஆட்டோ ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ யாருங்க? பாப்பிள ஐ ரஜினி, வெள்ளத்தாடி கருப்பு முடி. தாடி வச்ச ரஜினி மீசை எடுத்த கமலா, என்ன தத்துவம் இது? சோப்படா. தம்பி கருவாய மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும். என்ன இப்படி திடுதிப்புனு வந்திருக்க? கல்யாண பத்திரிகை கொடுத்து சொல்லிச்சு. பத்திரிகை அடிச்சுட்டானா? ஏன் தம்பி ஆச்சு? சரி சாப்பிட சொல்லுங்க. யார? என்னதான் ஏண்டா இப்பதானே வந்திருக்க, குளிக்க குளிக்க வேண்டாமா? அப்புறம் பாத்துக்கலாம். சமய கிட்ட எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பல்லு வளர்க்கணியா? யானையெல்லாம் பல்லா வளர்க்குது. அசிங்க பிடிச்ச பைய. இந்த பாருப்பா பத்திரிகையை பாரு, என்ன அழகா இருக்குன்னு பாரு. மருமகள என்னடி இப்படி வைக்கப்படுற? எல்லாம் கல்யாண கலை தான். அடாடா கல்யாண கலையா? ஒடியா 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 ஒடியா. என்னடி வந்தது வராதுமா சாவி கொத்த உருவிட்ட? வர வேண்டியவ வந்தாச்சு இல்ல, இனிமே இது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியதான். அது சரி, விவரமான ஆளுதான். வாங்க வாங்க. ஊரோட வந்துட்டீங்களா? கொட்டி கிடக்கு, போய் மேய்ங்க. போங்க. நம்ம ஊர்ல மாதிரி கம்மாக்கார ஊர் எல்லாம் கிடையாது. இருக்கிறது ரெண்டு கக்கூசு தான், அதுதான் இருக்கணும். வேற இடத்துல உட்காந்து நார் அடிக்கிறாதீங்க. இந்த காட்டுக்குள்ள வீரைய இருக்கானே, அவன் தம்பி அரசப்பேன். பாவம், கால்ல குண்டடி பட்டுடுச்சு. உன் மாமன் தான் வைத்தியம் பண்ணி காட்டுக்கு திருப்பி அனுப்ப போறான். கலெக்டர் எப்ப டாக்டர் ஆனாரு? கல்யாணம் ஆகட்டும், நான் அவருக்கு வைத்தியர் ஆவறேன். சும்மா ரெடி. இவ ஒருத்தி கல்யாணம் கல்யாணம் அலையறா. இல்லடி, இந்த கல்யாணம் நடக்கும், நடக்கணும். டேய், எல்லாரையும் பாத்து, எல்லாம் நான் பாத்து பேசிக்கிறேன். ஊர்க்காரங்க சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சாச்சு. நான் கலெக்டர் கட்டிக்க போறேன், கலெக்டர் கட்டிக்க போறேன்னு காக்கா குறி வைத்தவர எல்லாத்துக்கிட்டுமே அவர் சொல்லிட்டான். நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனையாவது வரக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற உலகம் இது. ஏதோ ஒரு காரணத்தினால கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஊர்ல பல பேர் பலவித காரணங்கள் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, பத்திரிக்கை அடிச்சுட்டாலும் பந்தல்ல உட்கார்ந்துட்டாலும் பொண்ணு கழுத்துல தாலி ஏற வரைக்கும் பெத்தவங்க மனசு படக்கு படக்குனு அடிச்சுக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். நான் என்ன கல்யாணம் வேணாம் சொன்னேன், தள்ளி வைக்கத்தானே சொன்னேன். நாங்க எல்லாரும் பஸ்ல ஏறி புறப்படுறப்போ உங்க லெட்டர் வந்துச்சு. கல்யாணம் தள்ளி போச்சுங்கிற விஷயத்த செல்விட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்ல. முடிவெடுக்கிறது நீங்களா இருந்தாலும் முடிச்சு போடுறதா வந்தானே, அதனால அவன் மேல பாரத்தை போட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நீங்களே அதை செல்விட்ட சொல்லிடுங்க. செல்வி, கல்யாணத்தை 27 தேதி தான் வச்சுக்கணுமா? வேண்டியது இல்ல, இன்னைக்கே வச்சுக்கலாம். சரி, பேசுன மாதிரி வீட்டுல வேணாம், சிம்பிளா கோயில வச்சுக்கலாம். எங்க யாருந்தா என்ன, கல்யாணம் நடந்தா சரி. என்னப்பா? ஆமாமா. அடியே, என் செல்வி குட்டி. அண்ணே, அச்சோ, எவன் கண்ணுல படக்கூடாது நினைச்சிடும், அவன் கண்ணிலே பட்டுட்டுனே. என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்து போறீங்க, தூக்க மாட்டேதானே? அடிங்க, நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு? நான் கல்லடைக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? ஏய், நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்ட இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணும். அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம வேலைக்கு போறேன். நானும் வருவேன். ஐயோ, நீ வேணாப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அதை போச்சு. உங்க கூட வரதான் என் வேலை. ஐயோ, நான் தனியா உழைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன். அடே, அணில் வேற, பெரிச்சாளி வேற. அதுவும் முக்கியம், உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். போங்க. தள்ளாதரா. ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய கல்லு. கல்லுதான், நான் என் தங்கச்சி உறங்கும்னு சொன்னேன். ஏங்கப்பா, ஏங்க, எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே, எனக்கு ஒரு இலக்க ஒதுக்கி கொடுங்களே. ஆமா, நான் கல்வித்துறை, காவல்துறை, உள்துறை, வெளித்துறை, பரிசுத்துறை, படகுத்துறை, இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன். போடா நாய, நானே கல்லுடைச்சு கஷ்டப்படுறேன். உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். என் கஷ்டமே நீ தான், பங்கு போட்டா உன்னதான் போடணும். இது என்ன தபால் பெட்டியா? பாம் பெட்டி. இது என்ன செய்யறது? ஏய், இங்க பாரு, இத ரெண்டு கையிலயும் புடிச்சிட்டு இப்படி அமுக்குனா பாம் வெடிக்கும். அண்ணா அண்ணா, இந்த விளையாது எனக்கு கொடுக்கணும். டேய், இது பாம்டா, உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்து அடிச்சிருக்க? அப்படியா? சரி பாரு,
இதை எடுத்துட்டு போய் இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். கொடுத்துட்டு உன்னை அமுக்கும்பேன். நீ அமுக்கிரு, வேலை முடிஞ்சிரு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரிங்கண்ணா. சரியா? சரிங்கண்ணா. டேய், கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமுக்கிறேன். ஆ, அதான். எப்படி அமுக்கணும் தெரியுமல்ல? இப்படி தானே? கரெக்ட் அமுக்கணும். இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நாக்க விட வாக்கு தான் முக்கியம். நாக்கு சரியில்லைனா வாய் தான் நாறும், ஆனா வாக்கு சரியில்லைனா வாழ்க்கையே நாறிடும். எங்க கொஞ்சம் ஊது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாய வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் வாய். டேய், வாய பத்தி நீ பேசாத. விடுங்க அண்ணே. ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே நான் இடது கண்ண தானவா தரணும்னு ஒத்துக்கிட்டாரு. இடது கண்ணா? டேய், எனக்கு வலது கண்ணு போயிருக்கே, எப்படா மேட்ச் ஆகும்? கண்ணு ரெண்டு தான், ஆனா பார்வை ஒண்ணுதானே. அப்படி போடு. வர பாட்டிட்ட பேசி முடிச்சிருங்க. அப்புறம் நீங்க பாக்குற பார்வை ராஜபார்வை தான். ஆஹா, உயிரோட இருக்கும் போதே எனக்கு கண்ணை தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கருத்தா எங்கே? அந்த வள்ளல் எங்கே? அந்த கர்ம வீரர் எங்கே? என்னடா இது மிருகம் கத்துற மாதிரி சவுண்ட்? வாங்கய்யா. யார் இவரு? இவர் தான் உங்களுக்கு கண்ண கொடுக்க போற பிரபு. அப்படியா? பணம் ரெடியா இருக்கா? இந்தாங்க உங்க கையாலே கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாயா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20 எடுத்துக்கோ. உனக்கு 35000 தரணும். அப்ப 40 வச்சுக்கோ. உனக்கு 20000. அப்ப 25 வச்சுக்கோ. உங்களுக்கு? எனக்கு 10000. 10 தானே, 15 எடுத்துக்கோ. மீதி இருந்தா பால்காரனுக்கு கணக்கு தீத்துற. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரிச்சு எடுத்துக்காங்க. என்னது கடன் சொல்ல? கண்ணை கொடுத்து கடன் அடைக்கிறாரா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம் பிரபு. என்ன கும்பிடாதீங்க. உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரு. அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க. ஐயோ, ரெண்டு பேரும் மாறி மாறி புகழ்றீங்களே, எனக்கு பூழ்ச்சி பிடிக்காது. மேட்டருக்கு வாங்க. மேட்டர் என்ன? எனக்கு கண்ணு வேணும். கேளுங்க ஐயா, நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணை உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது தன் கண்ணால கைய பார்க்கலாம், காலை பார்க்கலாம், மூக்க பாக்கலாம், வாய பாக்கலாம், முதுக கூட பாக்கலாம். ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. எனக்கு தரேன்னு சொன்னீங்களே, புனிதமான கண்ணு, அத கொஞ்சம் நான் பாக்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க ஐயா. பாக்கணும்னு சொன்னது நானு. அதான் காட்டுறேன், பாருங்க ஐயா. என்ன பாருங்க? அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே ஐயா. பாக்கணும்னு சொன்னது நானு ஐயா. காட்டிக்கிட்டே இருக்கனே, கண்ணை பாருங்க. ஓ, மேட்ரு அப்படியா? நீங்க எந்த கண்ணை குடுக்கறீங்க எனக்கு? என்னுடைய இடது கண். அப்படியா? அப்ப வலது கண்ணை ஒரு கையால மூடிட்டு இடது கண்ணை மட்டும் காட்டுங்க. ஓ, காட்டலாமே. இது என்னது, தெரியுதா? எதுவுமே தெரியலீங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய காட்டுங்க. கை இல்லாம இதென்ன பையா? தெரியல. நிழலாவது தெரியுதா? இருளாவே தெரியுதா? இருளாவே தெரியுதா? ஐயோ, அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணில வைக்கிறேன். சரி, போது, கை எடுங்க. சரி, அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க. காட்டுறேன். இது எத்தனை? ரெட்டை. போட்டா ஏண்டா? ஏற்கனவே செத்து போன கண்ணை எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா? இதுக்கா 1 லட்சம்? டேய், நான் வந்து ஒத்த கண்ணனை அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கண்ணனை அலைய மாட்டேன். அவனை தொட்ட நீ கெட்ட. நோ ப்ராப்ளம். செடி கொடி எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுதே. எண்ணெய் தேய்ச்சி குடிச்சது அந்த ஒரு கண்ணு சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படி தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா படம் பாத்தீங்க, அதான் 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதிருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. தப்பா நினைக்காத, கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? நான் படிச்சிட்டேன். வர்ற பார்த்தி பெரிய மகான். ஆமா. டேய், இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படி பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேஸ் அட்ராக்ஷன். டேய்,
உன் வாழ்க்கையிலேயே நீ பேச பத்தி பேசக்கூடாது. மகன் வந்தாரு. என்ன ஏன் செகப்பு கோமணம் கட்டியிருக்கேன்? என்னடாது விளக்கு மாதிரி வேஷ்டி கட்டிட்டு வருது? அவர் தானே பணம் கொடுக்குற மகான். என்ன சாமி நீங்க என் காலில் உழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்யகோடிகள் வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் உழைவு ஒன்றும் தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். என்னடாது உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறதுக்கிட்ட குடிஞ்சிருக்கிற தெய்வத்துக்கு காணிக்க செலுத்துங்க. பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான். நான் பலம்பரம் இருக்கட்டுங்க, நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டே எதுக்குடா, என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்னே. வர 25 தேதி நிறைஞ்ச பௌர்ணமி, அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அத ஏன்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தா தானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேக்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சுட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்ன? நான் எங்க படிச்சேன் இங்கிலீஷ் எழுத்து எப்படி பார்த்தேன்? டேய் இது நல்லா இல்ல. ஓ சண்டே அப்புறம் வெச்சுக்க. மரியாதையா கிட்னி தர போறியா? கையெடுறா. ஓ ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. டேய் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துக்க. உன் ஆட்ட 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 பாரு. இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவண்டா. நீ என்ன மிரட்டுற? உன்னை சாப ஏற்றுவேன். யாரு ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன். நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா. நான் சும்மா விட மாட்டேன், நான் விட்டுட்டேன்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு.